சாகுற நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமாயிடும். இது ரஜினி சார் சொன்னது. இங்கேயும் அது மாதிரி தான், எல்லாருக்கும் தங்களுடைய சாக போகிற நேரம் தெரியுது, அதுவும் ஒரு ஆப் மூலயமா. ஆப் மூலயமா மேப்பே ஒழுங்காக தெரியாது, இதில் சாகுற நேரம் வேறவா என்ன வேணுங்க, கம்பி கட்டுற கதைலாம் சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, நிஜமாகவே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாருடைய சாகுற நேரம் வரும்போது என்ன நடக்குதுன்றத ரொம்ப பயங்கரமாகவும் த்ரில்லிங்காகவும் காட்டியிருப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் டிங்லையும் அடிச்சுக்கோங்க. படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு வீட்டுக்குள்ள சின்னதாக பார்ட்டி நடக்குது. அப்போது மங்காத்தா ரேஞ்சுக்கு அங்கே இருக்கிறது எல்லாம் சேர்ந்து ஒரு கேமை விளையாட பிளான் வந்துங்க. அது என்னன்னா இந்த ஆப். இந்த ஆப்பை வச்சு நம்மளுடைய எல்லாருடைய வாழ்நாளை தெரிஞ்சுப்போம். அதில் யார் ரொம்ப சீக்கிரமாக சாக போகிறாங்களோ அவங்க இங்கே இருக்கிற எல்லா ட்ரிங்கையும் குடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு பொண்ணு நமக்கு எதுக்கு வம்புன்னு இருந்தால் அவளையும் அவங்க இழுத்து விட்டு கேம் ஆட வைக்கிறாங்க. அவளுடைய நேரம் இன்னும் 3 மணி நேரத்தில் சாக போகிறதா போட்டிருக்கு. அதை பார்த்து அதுங்க எல்லாம் அதை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி இது ஜஸ்ட் ஆப், அதனால் சந்தோஷமாக அந்த சரக்கெல்லாம் எடுத்து குடின்னு சொல்ல அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் அங்கே வரான். வந்தவன் இவளுக்காக நான் எல்லாத்தையும் குடிக்கிறேன்னு சொல்லி குடிக்கிறான். குடிச்சு முடிச்சுட்டு தட்டு தடுமாறி காரில் ஏறி போகலான்னு பார்த்தா அவன் நிலைமையை பார்த்த இவன் நிஜமாலே நம்ம சாக போகிறோம், இவன் இருக்கிற கண்டிஷனில் நம்மளை எங்கேயாச்சும் கொண்டு போய் முட்டிடுவான்னு பயந்து கார்லேருந்து இறங்கி நடந்தே வீட்டுக்கு போகிறா. போகும்போது அவளுக்கு பயத்தில் யாரை பார்த்தாலும் நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆளை பார்த்தா மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற குப்பைங்களை பார்த்தா கூட அவளுக்கு பயம் வருது. அவள் அங்கிருந்து ஓடி ஒரு வழியாக தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. அப்போ அந்த ஆப்பில் அடிக்கடி சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த சத்தம் கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அதை பார்த்தா இவ அந்த ஆப்பை டிலீட் பண்ண முயற்சி பண்ணாலும் முடியலை. உடனே எதுக்கு வம்புன்னு தன்னுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான். அதே சமயம் அந்த இடத்துல யாரோ இருக்கா மாதிரி அவளுக்கு தோணுது. இவளும் அது என்னன்னு பொறுமையாக பார்க்கும்போது என்னமோ வந்து மேலே இருந்து அவளை இழுத்துக்கிட்டு போய் கீழே போட அவளும் கழுத்து உடஞ்சி இறந்து போறா. இதுக்கு அவள் கார்லேயே போயிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்குள்ள தோணும். ஆனால் அந்த இடத்துலையும் இவன் பாய் ஃப்ரெண்டு போன கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. இவன் எதில் போயிருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவள் கட்டாயம் இறந்து போயிடுவா. அந்த சீனை கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கா, அதுவும் டெம்பரவரியா. இவன் அந்த ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நர்ஸ். அங்கே ஒரு பேஷண்ட்டை காணும்னு சொல்லி இவன் தேட அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் உபயோகப்படுத்தாத பில்டிங்கில் இருக்கான். இவளும் அவன்கிட்ட போய் பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் யாருன்னா இறந்து போன அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட். இவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டா, இப்போ நானும் இறக்க போகிறேன், என்னுடைய டைமும் இப்போ முடிய போகுது அப்படின்னு இவன் சொல்ல அவளும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டிக்கிட்டு வரா. வந்தவளுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ், அது என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் டெம்பரவரியாக வேலை பார்த்த இவளுக்கு பர்மனெண்ட்டாக ஜாப் கிடச்சிருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு அதிகமாக ட்ரக் யூஸ் பண்ண ஒரு பொண்ணு வர இவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை காப்பாற்றுறாங்க. அடுத்து இவளுக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்தாவ நம்மளும் ட்ரை பண்ணலான்னு அதில் இருக்கிற விதிமுறைகளையே படிக்காம டவுன்லோட் பண்ணுறா. அவ இன்னும் 2 நாள் 22 மணி நேரத்தில் சாக போகிறதா காட்ட அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் இவ்வளோ அங்கேருந்து போகிறா. போனவளுக்கு அவள் ரூமில் என்னமோ சத்தம் கேட்க அந்த சத்தம் அவளுடைய கபோர்டுக்குள்ளே இருந்து தான் வருது. இவளும் பயந்துக்கிட்டே அதை ஓப்பன் பண்ணால் உள்ள பார்த்தா அவள் தங்கச்சி. இங்கே என்னடி பண்ணுறேன்னு கேட்க கூட ஒருத்தன் சட்டையே இல்லாமல் இருக்கான். இவளை பார்த்து உன் ரூமை விட்டுட்டு இங்கே வந்து சிலுமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, மரியாதையாக நீ உன் ரூமுக்கு போன்னு சொல்லி அவளை திட்ட இவளும் நீ ஒன்றும் எனக்கு அம்மா கிடையாது அக்கா அதை மைண்டில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. அடுத்து இறந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டலில் நடந்து வரும்போது அவன் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிற்குது. அதை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடி உடைய இவன் பயந்து போய் பக்கத்தில் இருந்த படிக்கட்டுடைய கதவை திறந்து வெளியே போகிறான். அதில் ஒன்ஸ் வெளியே போனால் மறுபடியும் உள்ளே வர முடியாது. அப்போது இவனுக்கு அந்த இடத்துல என்னமோ சத்தம் கேட்குது. அது என்னன்னு பார்த்தா அங்கே இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் உருவத்தில் என்னமோ நிற்குது. அதை பார்த்து அவன் பயப்பட அதுவும் அவனை நோக்கி கிட்ட வருது. கொஞ்ச நேரத்துலேயே மேலேருந்து அவனுடைய ஃபோன் கீழே விழ கூடவே அவனும் வந்து விழறான். அவன் இறந்து போன விஷயத்த ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் கேள்விப்படுறா. அதை கேட்டு ஹீரோயினுக்கு டவுட் வந்து அவன்கிட்ட இருந்த மொபைலை எடுத்துகிட்டு வந்து அதை அவனை வச்சு ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறா. அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அடுத்து இவ அவனுடைய கண்ணை திறந்து அது மூலயமா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் அவனுடைய டைம் முடிஞ்சதாக காட்ட அவனும் இவளை பார்க்குற மாதிரி இவளுக்கு தோணுது. சரி என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு இவளும் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் இவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் இவ அதுக்கு சம்மதிக்கலை. அதை பார்த்தா அவன் நான் தான் உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன், உன்னை இப்போ எப்படி காலி பண்ணுறேன் பாருன்னு சொல்ல இவளும் வெளியே ஓடி வந்து அங்கே இருக்கிற நர்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முயற்சி பண்ணும்போது அந்த டாக்டர் இங்கே வாங்கின அந்த நர்ஸை கூட்டிக்கிட்டு போகிறான். அங்கிருந்து வீட்டுக்கு வந்த இவன் நெட்டில் இந்த ஆப்பை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறா.
அதுல இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இறந்ததையும் படிக்கிறா. அது மட்டும் இல்லாம அங்க கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுலயும் ஒரு பொண்ணு தன்னுடைய டைம் முடிஞ்சு சாகுறத ஒரு வீடியோவா எடுத்து வச்சிருக்கா. அதுக்கு பலரும் இது ஃபேக்குன்னு கமெண்ட் போட இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இவளும் கடுப்பாய் அந்த லேப்டாப்பை மூடும் போது அந்த இறந்து போனவன் இவ கண்ணு முன்னாடி வந்து போறான். இவ டென்ஷன் ஆகி இந்த போன் இருந்தாதான் எவ்வளவு பிரச்சனைன்னு அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு ரூம் விட்டு ஓடி வந்து காருக்குள்ளேயே படுத்து தூங்குறா. சாரி உட்காந்து தூங்குறா. இவளுக்கு தூக்கம் கலைஞ்சு எழுந்துக்கும் போது அப்ப கண்ணாடியில ஏதோ ஒரு கை வந்து வைக்க அப்ப இவன் தன்னுடைய கனவு கலைஞ்சு எழுந்து பாக்குறா. அங்க அவளுடைய தங்கச்சி வந்திருக்கா. அவளும் இவளை கூட்டிகிட்டு போய் கீழே நடி பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க அப்ப அவ கையில இவளுடைய போன் கிடைக்க அதை எடுத்த இவன் இந்த ஆப்பை நீ கூட யூஸ் பண்றியான்னு சொல்லி கேட்டு நானும் இறக்க போறேன்னு சொல்றா. உடனே அதுக்கு ஹீரோயினும் நீ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல நான் அதை செய்வேன் என்ன தடுக்க நீ யாருன்னு கேட்டுட்டு இவ்வளோ அங்கே வந்து கிளம்பி போறா. அடுத்து இவன் உடஞ்சி போன அந்த மொபைல் அப்படியே விட்டுட்டு புதுசாக ஒரு மொபைலை வாங்குறா. அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த ஆப் இல்லாத நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனாலும் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. உடனே அந்த ஆப் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் ஆகுது. அதே டென்ஷனில் வெளியே வந்த இவன் காரோடைய கேமரா மூலயமா ஒரு உருவத்தை பார்க்குறா. ஆனா இவன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க ஒன்னும் இருக்க மாட்டேங்குது. சரி மறுபடியும் கேமரால பாக்கலாம்னு பார்த்தா அது அதுல இல்ல. அப்போ பின்னாடி இருந்து ஒரு கை வந்து அவளை பிடிக்க இவ ரிவர்ஸ்லயே போய் ஒரு கார்ல முட்டுறா. அந்தாலும் அடிப்பாவி கண்ணு தெரியலையா கண்ணு முன்ன எங்க வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்த அங்க வந்த ஒருத்தன் நான் ஒரு பைத்தியம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது மரியாதையா இங்கிருந்து போனவனை பார்த்து மிரட்டுறான். அடுத்து இவன் இந்த ஆப் அவகிட்ட காட்டி எனக்கும் இந்த மாதிரி நடக்குது நீ ஒன்றும் பயப்படாத நான் உன் கூட இருக்குதுன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சரக்கடிச்சுக்கிட்டே அதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அவன் நீ அந்த விதிமுறைகளை படிச்சியான்னு கேட்க நான் படிக்கலை நீ படிச்சியா நானும் படிக்கலன்னு சொல்கிறான். அதை திரும்பவும் படிக்கணும்னா யாராச்சும் அதை டவுன்லோட் பண்ணால் தான் உண்டு. உடனே அவனும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெருசுக்கிட்ட போய் யோ இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது டவுன்லோட் பண்ணக்கூடாது அதை ஜஸ்ட் பார்க்க தான் போகிறோம் காட்டுன்னு சொல்லி கேட்க அவனும் கொடுக்குறான். அதில் டீட்டெயிலாக எதுவும் போடலனாலும் ஒப்பந்தத்தை மீறக்கூடாதுன்னு மட்டும் போட்டிருக்கு. இவங்க இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அந்த கேப்பில் அந்த பெருசும் அதை இன்ஸ்டால் பண்ணி நான் 91 வயசு வரையும் வாழப்போறேன்னு போட்டிருக்குன்னு சொல்கிறான். எவனுமே திருந்த மாட்டான் போல. அடுத்து இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபாதர்கிட்ட வந்து சொல்ல அதுக்கு அவர் நான் கொஞ்சம் பயந்த கேஸ் நீங்கள் போய் இவரை பாருங்கன்னு ஒருத்தருடைய அட்ரஸை கொடுக்குறாரு. அதை வாங்கின இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வர இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே அவள் கூட இருந்தவன் ரெஸ்ட் ரூம் போனான். அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து ரூம் டோரை தட்டிக்கிட்டே இருக்கான். இவனும் இருப்பா இவ வந்துருவேன்னு சொல்ல அடுத்து உள்ளே போன அந்த பையன் அங்கே இருக்கிற எல்லா ரூமுக்கும் நடந்து போயிட்டு இருக்கான். இது எப்படி இவனால் முடியுது அப்படின்னு இவனும் ஒத்து பார்த்தா அந்த கால் அப்படி தலைகீழா திரும்புது. அதே நேரம் அவங்க கரண்ட் கட் ஆஃப் ஆக இவன் கையில் இருக்கிற மொபைல் மூலயமா அங்கே பார்த்தா அங்கே ஒரு சின்ன பையன் இவன் மேலே எகிரி உட்காந்து என்னுடைய பொருளெல்லாம் திருப்பி கொடுன்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த இடத்துக்கு யாரோ வர அங்கே எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறுது. இந்த பக்கம் ஹீரோயினை எதுக்காக வர வச்சாங்கன்னா அந்த டாக்டர் இவளுக்கு முன்னாடியே போய் அவள் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறா நான் தான் அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் இருந்தாலும் பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க அவளை தற்காலிகமாக வேலையிலேருந்து தூக்குறாங்க. உடனே அவள் கடுப்பாகி வெளியே வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபாதர் கொடுத்த அட்ரஸை வச்சு அந்த ஆளை நேரில் போய் பார்க்குறாங்க. அவன் பார்க்க கோமாளி மாதிரி இருந்தாலும் சில விஷயங்கள் அவனுக்கும் தெரியுது. அதுலேயும் அவன் ஒரு கதை ஒன்று சொல்கிறான். ஒரு ராஜா தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருக்கு போர் வர அவர் ஒரு சூனிக்காரியை கூப்பிட்டு என் மகனை அனுப்பலாமான்னு கேட்குறாரு. அவளும் அவன் எப்போ சாக போகிறான்றத கரெக்டாக கணிச்சு அவன் போகக்கூடாதுன்னு சொல்ல அவனுடைய தம்பி அந்த போருக்கு போகிறான். இவங்க போரில் ஜெயிக்கலைனாலும் அவன் தம்பி இறக்கலை அதே நேரம் இவனும் சாகலை. அப்போது ஓஜின்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தன் வந்து அவன் மரணத்தை வென்றதுனால அவனை துன்புறுத்துது. இது யாருன்னா நம்ம கேள்விப்படுற யம தர்மராஜா மாதிரி அது ஒன்று. அப்போவே அந்த லேடி அவன் சாக போகிறத கரெக்டாக கணிச்சா. அது மாதிரி தான் இந்த ஆப்பையும் உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இதில் நடக்கிறத மாற்றி அமைச்சிங்கன்னா ஒருவேளை உங்களால் தப்பிக்க முடியும்னு அவன் சொல்கிறான். அதை கேட்ட இவங்களும் எனக்கு ஒரு ஆள் தெரியும்னு அந்த மொபைல் வித்தவன் கிட்ட வந்து அவன் கையில் காலில் விழுந்து கெஞ்சி அதை ஹேக் பண்ண வைக்கிறாங்க. அதில் இவங்களை போலவே நிறைய பேருடைய நேரம் காட்டுது. அதுலேயும் முக்கியமாக ஹீரோயினுடைய தங்கச்சி பேரும் இருக்க இவங்க அவங்கிட்ட சொல்லி தங்களுடைய வாழ்நாளை அதிகப்படுத்திக்கிறாங்க. அதுவும் வேலை செய்யுது. அதை பார்த்த இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இவ்வளோ நேரம் டென்ஷனாக இருந்தோம் இதுக்கப்புறம் போய் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்னு ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு வந்து ஒன்றா தங்குறாங்க. அந்த பெட்டில் இவங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் அவங்ககிட்ட பேசுகிறா. அதை கேட்ட அவனும் வெளியிலிருந்து வந்து என்னை கூப்பிட்டியான்னு சொல்ல அப்புறம்தான் தெரியுது அவள் கூட இருந்தது அவன் இல்லை. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது இது இன்னும் சரியாகலன்னு. அந்த சீனை கட் பண்ணி அவள் தங்கச்சியை காட்டுறாங்க. அவள் பக்கத்து ரூமில் ஒரு ஃபோன் அடிக்க இவளும் அந்த சத்தத்தை கேட்டு நடந்து போகிறா. அப்போது ஒரு கை வந்து அவளை பின்னாடி பிடிக்க இவ திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இவளும் பயந்து போய் மறுபடியும் ரூமுக்கே வந்து உட்காந்து தன்னுடைய மொபைலை பார்க்கும்போது
அவள் அக்கா ஃபோன் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறுது. அந்த இடத்துல யாரோ வந்து வந்து போகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்த இவன் பயந்து போய் கட்டிலுக்கு கீழே வந்து படுத்துக்கிறான். அப்போ அந்த கட்டில் மேலே யாரோ நின்று அந்த கட்டிலை இழுத்து கடாச இவ பக்கத்தில் அவங்க அம்மாவுடைய சடலம் இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. இவ பயம் இன்னும் அதிகமாகி இவன் வெளியே ஓடி வரும்போது அவள் அக்காவும் அங்கே வந்துட்டா. இவங்க மூணு பேரும் சேர்ந்து மறுபடியும் அந்த ஆளை மீட் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் மாற்றி பார்த்தோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் இவன் அங்கே பார்த்ததை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கா. அதை பார்த்த அந்த ஆள் இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்பட்ட ஆட ஹீரோயின் கூட இருந்தவன் ஏண்டா நாங்கள் சாக போகிறது உனக்கு சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி கேட்குறான். ஆடா இல்லைப்பா நீ ஒன்றும் பயப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு உப்பையும் பெயிண்ட்டையும் வச்சு ஒரு நட்சத்திர வட்டம் வரைகிறான். இதுக்குள்ளே அந்த சாதானால் வர முடியாது, நம்ம எல்லாரும் அதுக்குள்ளே போய் நின்றுப்போம். உன் டைம் முடிகிற வரைக்கும் அதால் உள்ளே வர முடியலன்னா அது இதில் தோத்து போயிடும், அதுக்கப்புறம் யாரையும் கொல்லாதுன்னு சொல்ல இவங்க எல்லாரும் அதுக்குள்ளே வந்து நின்றுக்கிறாங்க. அதே சமயம் அந்த இடத்துல கரண்ட் கட் ஆகுது. அப்போது ஹீரோயின் இந்த நேரத்தில் கூட இப்படியா, சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க. இந்த பக்கம் அவள் தங்கச்சி எதையோ பார்த்து கத்துறா. அது என்னன்னா அதுதான் அந்த சாத்தான் ஓஜின். அந்த ஆள் சொன்ன மாதிரியே அதுவால் உள்ளே வர முடியலை. அப்போது எல்லாருடைய காதலையும் பயங்கரமாக சத்தம் கேட்க இவன் மட்டும் தன்னுடைய தம்பியை மீட் பண்ணுறான். வந்தவன் ஏன்னா என் பொம்மையெல்லாம் எடுத்த, நான் ஆக்சிடென்ட்டில் செத்து போயிடுவேன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா, அதனால தான் திருடுனியான்னு கேட்குறான். அதை பார்த்த இவனும் அழுதுகிட்டே காலை வெளியே வைக்க அது இவன் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகுது. அதை பார்த்த ஹீரோயினும் பயந்து போய் அவன் பின்னாடியே ஓட அவனும் நடு ரோட்டில் எழுந்து எனக்கு ஒன்றும் இல்லாமான்னு சொல்கிறான். உடனே ஒரு கார் வந்து அவனை முட்டி அவனை அதே இடத்துல நசுக்கி கொள்ளுது. இவளும் ரோட்டில் அடிப்பட்ட நாயை தடவுற மாதிரி அவன் தலையை தடவி விட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவன் தங்கச்சிக்கும் அடிபட்டுருக்கு. உடனே அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாள். அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் தோணுது, அவள் அங்கேருந்து நேராக போய் அந்த டாக்டரை மீட் பண்ணி நான் மறுபடியும் வந்திருக்கேன், எனக்கு இந்த வேலை வேணும், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்கிறா. ஆரம்பத்தில் இவள் சொல்கிறது மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சு. உடனே அவன் ஓகே சொல்ல நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடியே வான்னு சொல்லி அவனை அந்த யூஸ் பண்ணாத பில்டிங்க்கு வர வைக்கிறா. போகிற வழியில் அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி இருக்கிறத பார்த்துட்டு நம்முடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுதுன்னு நினச்சி அதுவும் ஆடிக்கிட்டே போகுது. ஆனால் அவன் என்னடானா அவனை ஒரு இரும்பு ராடால் அடித்து அவனுக்கு விஷ ஊசி போட்டு கொல்ல முயற்சி பண்ணுறா. அப்போது அந்த சாத்தான் வந்து அவனை இழுத்துக்கிட்டு போக இவன் நினச்சதெல்லாம் நடக்குது. அதாவது என்னென்னா அந்த சாத்தான் நம்ம சாக போகிற நேரத்தை முடிவு பண்ணுது, அதை பொய்யின்னு மாற்றணும்னா அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணும். இதைத்தான் அந்த ஆள் சொன்னான். ஆனால் இவன் அந்த டாக்டர் பார்க்கும்போது 98 வரையும் உயிரோடு இருப்பான் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. ஒருவேளை இவன் முன்னாடியே இறந்துட்டான்னா அதுவும் பொய் மாதிரி தானே. ஸோ அது நடக்கக்கூடாதுன்னு தான் அந்த சாத்தான் வந்து அவனை காப்பாத்துது. இது எல்லாத்தையும் அவள் தங்கச்சிக்காக பண்ணுறா, ஏன்னா முதல்ல அவள் தான் சாக போகிறா. ஒரு கட்டத்தில் அந்த டாக்டரும் இவகிட்டேருந்து தப்பிச்சா போதுன்னு அங்கேருந்து ஓட இந்த பக்கம் அவள் தங்கச்சியை காட்டுறாங்க. அவள் சாக இன்னும் ஒரு 1.5 தான் இருக்குது. அப்போ அந்த சாத்தான் அவளை துரத்த இவளும் பயந்து அங்கேருந்து ஓடுறா. ஒரு கட்டத்துக்கு மேலே இவளால் ஓட முடியாமல் கீழே விழ அது வந்து அவளை கொல்ல முயற்சி பண்ணுது. அப்போது ஆள் காலின்னு நினைக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க அக்கா வந்து நீ அவளை எப்படியும் கொல்ல போகிற, அதுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன்னா உன் கணக்கு பொய்யாயிடும்னு சொல்லி இவன் அந்த ஊசியை போட முயற்சி பண்ணும்போது அதுவும் உடனே அவங்க அம்மா உருவத்துக்கு வந்து இவளை ஏமாற்ற முயற்சி பண்ணுது. அதுக்கு ஹீரோயினும் நான் உன்னை நம்ப மாட்டேன், நான் இப்போ புத்திசாலி ஆகிட்டேன், அதனால் நீ சொல்கிறத கேட்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஊசியை போட்டுக்கிட்டு அந்த இடத்துலையே இறந்து போகிறா. அதுவும் அங்கேருந்து வந்து அவளை பிடிச்சி அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் அவள் இறந்ததுனால அது அப்படியே கல்லாக மாறி உடஞ்சி அங்கேருந்து போகுது. அது சாகலை, அது ஒரு சாத்தான், அதனால அங்கேருந்து மறைஞ்சு போகுது. இவ கீழே விழ அவ தங்கச்சி அங்கே வந்து அக்கா இறந்துட்டாலே நினச்சி அழும்போது அதுவும் லேஸ் பட்டதில்லை, அதுக்கான மாத்து மருந்தை தன் கையிலேயே எழுதி வச்சிருக்கு. அதை பார்த்த அவ தங்கச்சி அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மெடிசனை போட்டு அவள் மறுபடியும் உயிரோட வர வைக்கிறா. ஸோ இவங்களும் எல்லாரும் ஒன்றும் ஆகி இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதான் இல்லை, கட் பண்ணி அந்த ஆப்பை ஹேக் பண்ணவனை காட்டுறாங்க. ஏண்டா என்னுடைய ஆப்பே ஹேக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவனுடைய நிஜமான வாழ்நாளையே அது கம்மி பண்ணுது. அதோட அந்த சீனையும் கட் பண்ணி படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.